CBSE class 8 க்கு வந்துட்டு 8th chapter வந்து algebraic expressions. Algebraic expressionல வந்துட்டு exercise 8.1 ல question number 1 பார்ப்போம். Question number 1 என்னன்னு பாத்தீங்கன்னா add the following அப்படி சொல்லிட்டு மூணு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கணக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா AB - BC சரிங்களா? இத இந்த மூணை ஆட் பண்ண சொல்லிருக்காங்க. + BC - CA plus कड़ेस expression CA minus AB சரிங்களா ரைட் இங்க AB plus AB இது இது minus AB அடிச்சிரலாம் இது minus CA இது plus CA அடிச்சிரலாம் இது minus BC இது plus C BC அடிச்சிரலாம் அப்ப என்ன வருது 0 வருது இதுல இரண்டாவது என்ன இருக்குன்னு பாருங்க A minus B plus AB plus B minus C plus BC plus C minus A plus AC இது என்ன பாத்தீங்கன்னா எல்லாம் ஆட் பண்ணனும்ங்கறதுல அந்த டைம்ல அப்படியே வெச்சிட்டோம் செப்பரேட் பண்ணனும்னா நம்ம உள்ள போய் செப்பரேட் பண்ண மாட்டோம் இங்க அப்படி இல்ல அடிஷன் தான் ஆசிஸ் இங்க இருக்குற தூக்கி அப்படியே இங்க வச்சிருக்கோம் ரைட் இங்க plus A இருக்கு இது minus A இருக்கு இங்க minus B இருக்கு இங்க plus B இருக்கு இங்க minus C இருக்கு இங்க plus C இருக்கு அடிச்சாச்சு அப்ப நம்மட்ட இப்ப என்ன இருக்கு AB இருக்கு BC இருக்கு AC இருக்கு இதுல எதை அடிக்க முடியாது which is equal to AB plus BC plus AC இருக்கு சரிங்களா ரைட் இப்ப தேர்ட் இது பாப்போம் தேர்ட் இது வந்து என்னது 2p2 q2 - 3pq plus 4 இங்க எத்தனை டைம்ஸ் இருக்கு இதெல்லாம் ஒரு டைம் minus 3pq ஒரு term plus 4 அப்படிங்கிறது ஒரு term தான் சரியா அது வெறுமனே நம்பர் சொல்லனா அது ஒரு term தான் மொத்தம் இதுல 3 term இருக்கு சரிங்களா 3 term இருக்கு 3 term இருந்தா அதுக்கு பேர் என்னன்னா trinomial அதுக்கு பேரு trinomial சரிங்களா ஜெனரலா பேர் வந்துட்டு polynomial சரி 3 தான் இருக்கு அப்படி நம்ம கரெக்ட்டா தெரிஞ்சிட்டா நம்ம trinomial கூட சொல்லிக்கலாம் ஓகே அதுவும் இதையும் ஆட் பண்ண சொல்லிருக்காங்களா plus 5 plus 7pq minus 3p2 Q square minus 3p square. इंगे plus 2p square Q square रखे. इंगे minus 3p square Q square रखे. इधर रेंडे टर्म कितना इतने पतिंग ना इधर 2p square Q square minus 3p square Q square. ये तो बंद like terms. इधर p square Q square पतिंग ना इंगे p square Q square रखा. Coefficient रेंडे के में same था. Coefficient ले variable रेंडे के में same था. इंगे p square Q square इंगे p square Q square. அப்ப இந்த டேம்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டேம்ல லைக் டைம் அப்படினு சொல்வாங்க லைக் டைம் ஒரே மாதிரி ஒரே இனம் ஒரே ஜாதி அப்படி சொல்லி சொல்வாங்க இது லைக் டைம் அடுத்து வேற லைக் டைம் என்ன இருக்கு இங்க -3pq இருக்கு இங்க +7pq இது pq டைம்ஸ் இதுவும் pq தான் இது pq தான் இருக்கு இது 7pqs இருக்கு இங்க -3pq இருக்கு அப்ப இதுவும் லைக் டைம்ஸ் இது ஒரு லைக் டைம் இது ஒரு லைக் டைம்ஸ் சரிங்களா அடுத்து கான்ஸ்டன்ட்ஸ் +4 +5 ரைட் இங்கே 2 p2 q2 இருக்கு இங்கே -1 இருக்கு அப்ப 2 - 3 வந்து என்னது 2 - 3 வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த நம்பரை மட்டும் செப்பரேட் பண்ணுங்க சரிங்களா இந்த நம்பரை மட்டும் ஆட் பண்ணுங்க +2 - 3 வந்துட்டு -1 p2 q2 p2 q2 சரிங்களா இந்த -1 கூட தேவையில்லை -p2 q2 னே போட்டுக்கலாம் இங்கே இது முடிச்சிட்டு இந்த ரெண்டு முடிச்சி இங்க எழுதியாச்சு இங்கே -3pq plus 7pq இருக்கு அப்போ -3 plus 7 வந்து என்னது 4 plus 4pq சரிங்களா அடுத்து plus 4 plus 5 வந்து plus 9 that is -p2 q2 plus 4pq plus 9 இது third fourth வந்து என்னன்னு பாப்போமா fourth வந்துட்டு l2 plus m2 plus m2 plus n2 plus n2 plus l2 இதெல்லாம் பைனாமியல் ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு பாத்தீங்களா l2 ஒரு டேர்ம் கூடுதலா m2 ஒன்று இருக்கு இது வந்து பைனாமியல் ரெண்டு இருந்தா பைனாமியல் சரிங்களா இது பைனாமியல் இது பைனாமியல் இது பைனாமியல் இது ட்ரைனாமியல் plus 2lm plus 2mn plus 2nl சரிங்களா ரைட் இங்க ஒரு l2 இருக்கு இங்க ஒரு l2 இருக்கு ரெண்டுமே பிளஸ்ல தான் இருக்கு அப்போ 2l2 இங்கே ஒரு m ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு m ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ் டூ m ஸ்கொயர். இங்கே ஒரு m ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு m ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ் டூ n ஸ்கொயர். அப்புறம் இங்கே எல்லாமே டூவில் தான் இருக்குது. டூ எல்எம் ப்ளஸ் டூ எம்என் ப்ளஸ் டூ என்எல். இப்போ என்ன செய்யலாம், இதிலேருந்து டூ வெளியே எடுத்துடலாமா? எல்லா டைம்லையும் டூ இருக்குல்ல, அப்போ டூ காமனாக வெளியே எடுத்துருங்க. எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ப்ளஸ் எல்எம் ப்ளஸ் எம்என் ப்ளஸ் என்எல். இது ஒரு பைனாமியல். ஃபஸ்ட் சம் இதோடு முடிஞ்சிட்டு செகண்ட் சம் பார்ப்போமா? எக்ஸசைஸ் 8.1ல் வந்து கொஸ்டின் நம்பர் 2 வந்துட்டு என்னென்னா சப்ட்ராக்ட். ஃபஸ்ட்டு சம் வந்துட்டு அடிஷன், இது வந்து சப்ட்ராக்ட். ஓகேங்களா, சப்ட்ராக்ட் 4a மைனஸ் 7ab ப்ளஸ் 3b ப்ளஸ் 12 ஃப்ரம், இதிலிருந்து தான் கழிக்க சொல்லியிருக்காங்க. எதிலிருந்து கழிச்சு சொல்லியிருக்காங்க? ஃப்ரம், இதிலிருந்து கழிக்கவும். சப்ட்ராக்ட் எதைன்னா இதை கழிக்கணும். எங்கே இருக்குன்னா இதிலிருந்து கழிக்கவும். சப்ட்ராக்ட் 4a ஃப்ரம் திஸ் திங்ஸ். அப்போ அதை தான் எதிலிருந்து கழிக்க போகிறோமோ அதை நம்ம மேலே எழுதணும். 12a minus 9ab plus 5b minus 3. இதில் தான் இப்போ கழிக்க போகிறோம். subtract 4a, subtract 4a from இதிலிருந்து இந்த 4a minus 7ab plus 3b plus 12. 12a minus 4a எத்தனை? 8a. சரிங்களா, 12a மைனஸ் 4a, இந்த மைனஸ் வந்து காமன் இல்லை இதுக்குமே. சரிங்களா, ரைட். மைனஸ் 9 மைனஸ் 9 சப்ராக்ட் மைனஸ் மைனஸ் 7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 9 ப்ளஸ் 7 இது வந்து என்னது? மைனஸ் 2 மைனஸ் 2ab மைனஸ் 9 மைனஸ் மைனஸ் 7. ரெண்டு வாட்டி மைனஸ் வருதுன்னா நடுவில் ஒரு ப்ராக்கெட்டை போட்டுக்கோங்க, பெருசு காமியாக இருக்குது. அப்போ ப்ராக்கெட் போட்டால் அது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 7 மைனஸ் 9 ப்ளஸ் 7 மைனஸ் 9 ப்ளஸ் 7 வந்து மைனஸ் 2. 5b 5 மைனஸ் 3 5 மைனஸ் 3 வந்து 2, அப்போது 2b மைனஸ் 3 மைனஸ் 12 மைனஸ் 15 மைனஸ் 15. இதுதான் ஆன்சர். சப்ராக்ட் பண்ணது எப்படின்னு தெரியல. இந்த 12aல 12a மைனஸ், இந்த மைனஸ் வந்து காமன். சப்ராக்ட் இதை இந்த டேர்ம்லேருந்து இதை கழிக்கிறோம். சரிங்களா, 12a மைனஸ் 4a தட் இஸ் 8a மைனஸ் ab மைனஸ் 7ab தட் இஸ் மைனஸ் 2ab 5b மைனஸ் 3b 2b மைனஸ் 3 மைனஸ் ஆஃப் 12 தட் இஸ் மைனஸ் 15. சப்ராக்டில் செகண்ட் சப் பாருங்கள். 3xy 5yz minus 7z. சப்ராக்ட் திஸ் ஃப்ரம் திஸ் ஒன். சப்ராக்ட் திஸ் ஃப்ரம் திஸ் ஒன். சப்ராக்ட் திஸ் ஒன் ஃப்ரம் திஸ் ஒன். ஓகே, அப்போ இதிலிருந்து தான் கழிக்கிறோம். 5xy minus 2yz minus 2zx plus 10xyz. சப்ராக்ட் தானே போகிறோம், சப்ராக்ட் இதில் போட்டுக்கிடும். சரிங்களா, எதை சப்ராக்ட் பண்ண போகிறோம்? இதை தான் சப்ராக்ட் பண்ண போகிறோம். 3xy எங்கே இருக்குது? இந்த 5xyக்கு நேரம் 3xy எழுதிக்கணும். ப்ளஸ் 5yz மைனஸ் 7zx இந்த இடத்துல இல்லை, அதனால் 0 போட்டுக்கோங்க. சரியா, இல்லாத இடத்துல நீங்கள் 0 போட்டுக்கோங்க, ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பிகினர்ஸ் தானே. 5 மைனஸ் 3 வந்து 2 2xy. சரிங்களா, மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் ப்ளஸ் 5 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 2 மைனஸ் 5 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7 மைனஸ் 2 மைனஸ் 5 தட் இஸ் மைனஸ் 7yz மைனஸ் 2 மைனஸ் மைனஸ் 7 மைனஸ் 2 மைனஸ் மைனஸ் 7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 2 ப்ளஸ் 7 which is equal to another 5 plus 5zx plus 10 minus 0 that is 10xyz. சப்ராக்டில் இன்னொரு மாடலும் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5xy minus 2yz minus 2zx plus 10xy z. This is separate. This is simple. Plus 3xy, minus 3xy. Plus 5y, minus 5y. Minus 7, plus 7zx. 1 0. Now simple. Add easy. Plus 5 minus 3 on the plus 5 minus 3 on the 2 2xy minus 2 minus 5 on the minus 7yz minus 2 plus 7 on the 5zx plus 10xyz. Now, answer separate panna separate panna poringalo adha vandu fulla andha term vandu eppadi kuduthirukko adha appadi opposite la elidunga plus la kudutha minus nu elidunga minus kudutha plus nu elidunga ipo separation la adha kanak parunga idu vandu neenga practice pannadala ipo konja periya kanak kuduthirukanga separate this from this one appo idhula dhan kalikku sollirukanga 18 minus 3p minus 11q plus 5pq minus 2pq square plus 5p square q. சரியா இத தான் செப்பரேட் பண்ண போறோம். இதில இருந்து from னா இதில இருந்து அப்படி சொல்லி இதில இருந்து இத செப்பரேட் பண்ணோம். அப்ப இத எழுதியாச்சு. அப்ப இங்க இத எழுதணும். இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? கான்ஸ்டன்ட் இருக்கு. அப்ப இங்க கான்ஸ்டன்ட் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். கான்ஸ்டன்ட் வந்து என்னது? -10. அந்த -10 ன இங்க ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. சரியா? அடுத்து இங்க p term இருக்கு. இங்க p term என்ன இருக்கு? minus 8p. And the like terms are near. Then we separate it. Q is Q 7q plus 7q. PQ. PQ is minus 3pq. Minus 3pq. Minus 3 minus 4. Right. PQ square. PQ square is 5pq square plus 5pq square. That's it. P square q. P square q is plus 4p square q. In the மாதிரி எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ செப்பரேட் பண்ணனும். செப்பரேட் பண்ணனும்னா உங்களுக்கு தெரியும். இதுல செப்பரேட் சிம்பல் போடுங்க. 18 minus of minus 10. 18 minus போட்டாச்சு. இங்க ஒரு minus 10 இருக்கு. minus 10. Minus into minus இந்த bracket போட்டா into தெரியும். Minus into minus plus 18 plus 10 which is equal to 28. About 28. Seringla. Add minus 3 in the minus in minus 8. Minus 8. Minus 3 minus into minus plus 8. Minus 3 plus 8 on the peri number on the number subtract panna 8 minus 3 on the 5 peri number or a symbol pot one upon 5 plus 5p. Seringla. அடுத்து minus 11 minus இந்த minus plus 7 plus into minus minus அப்போ minus 11 minus 7 which is equal to minus 18 minus 18q. சரிங்களா? அடுத்து 5 plus 5 என்ன இருக்கு? அடுத்து இந்த minus எழுதிக்கோங்க. அடுத்து கீழ இருக்குது minus 3 minus into minus plus upon 5 plus 3 which is equal to 8. 8 plus 8 plus 8 pq. அடுத்து minus 2 இருக்கு. சரிங்களா? அடுத்து இங்க ஒரு minus இருக்கு. அடுத்து இங்க plus 5. Minus into plus minus. Minus 2 minus into plus வந்து minus தானே? Minus 5. Minus 2 minus 5 வந்து minus 7. Minus 7. Minus 7. Upon and the minus 7 pq square. Add the 5 minus 4. 5 minus 4 on the 1. Upon p square q. 1 p square q and 1 elamato. If you put up. Ilina Nasodamari Ninga kilo the gala simple martinga. Kilo the gala simple martinga. Martinga Romba simple marchala. Everything 18 minus 3p minus 11q. Plus 5pq minus 2pq square plus 5p square q. இருக்கா? கீழ உள்ளதை வந்துட்டு அப்படி சிம்பளை மாத்திடுங்க. அப்படி சிம்பளை இங்க -10 னா +10 -8 னா +8p plus 7 na minus 7q, minus 3 na plus 3pq, plus na minus 5pq square, plus na minus 4p square q. இப்பா add பண்ணிருங்க. 18 plus 10 28. கீழ உள்ளதுக்கு எல்லா இதுக்கு complete symbol opposite symbol போட்டீங்கன்னா அது என்ன சிம்பிளா அதுக்கு நேரா opposite symbol போட்டீங்கன்னா add பண்ணிரலாம். add பண்றது நமக்கு ரொம்ப ஈஸி. -3 + 8 வந்து +5p. இது ரெண்டே add பண்ணா -11 -7 add பண்ணா -18q +5 + 3 8pq -7pq2 என்ன ரெண்டுமே மைனஸ் னா அப்படியே போடலாம். 5 - 4 add பண்ணா 1 +1p2q. இப்படியும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ரெண்டு விதத்துல ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே மை டியர்ஸ், இப்போ எக்ஸசைஸ் 8.11ல ரெண்டு சம் தான் இருந்துச்சு. ரெண்டு சம் முடிஞ்சிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸ் 8.2 பார்ப்போம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். தேங்க்யூ.